இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில் எப்படி இருந்தேனோ இதற்கு மேலாவது என் சொற்களிலே சில கவனத்தை கொண்டு வருவேன் என்று நினைத்து கொண்டு இந்த அரங்கத்தை விட்டு வெளியேற போகின்றவர்கள் அநேகம் என்பதனை மட்டும் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் தம்பி ஒரு வார்த்தையை பேசுகின்ற பொழுது என் மனதிலே சில சிந்தனைகள் நிழலாடியது சொற்களை குறித்து மிக வேகமாக அவர் பல சிந்தனைகளை முன்வைத்தார் நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்ற ஒற்றை சொல்தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது சிலம்புள கொள் என்று கண்ணகி சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் சிலப்பதிகாரத்தை நிகழ்த்தியது இவர்களின் உதிரம் பூசாமல் இந்த கூந்தலை முடியேன் என்று சொன்ன பாஞ்சாலியின் சபதம்தான் மகாபாரதத்தை நிகழ்த்தியது சொற்கள் மிக முக்கியமானவை அது வாழவும் வைக்கும் சாகவும் வைக்கும் யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில்தான் அதன் வீரியம் அடங்கியிருக்கிறது அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது நான் யோசித்து பார்க்கிறேன் அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு அந்த அம்மா வந்து தூக்கி வெளியே வீசப்படுறார் கால் ஒன்று இல்லை உடஞ்சிருச்சு அந்த நேரத்தில் நாலரை மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் வந்து அடிக்குது முதுகு தண்டம் போயிடுச்சு சாயந்திரம் அஞ்சரை மணி வரைக்கும் அங்கேயே இருக்கக்கூடிய அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு பதிமூன்று மணி நேரம் ஆயிருக்கு நாய்களை வந்து கல் எடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை உட்கார்ந்து காப்பாற்றியிருந்திருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார் உடனே ஒரு ஒரு பண்ண கால காப்பாத்திரலாம் ஆனா அனிஸ்தீசியா இல்லங்கறாங்க அதான் பாயிண்ட் பெண் இல்லையானா அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள் வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு முதுகு தண்டு உடஞ்சிருச்சு ஒரு காலை எடுத்துருவங்கிறாங்க அனிஸ்தீசியா இல்லைங்கிறாங்க அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா காலையில ஒன்றரை மணிலேருந்து அடிபட்டு வழியால கிடக்கிறேன் ரெண்டு காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஒரு காலை வெட்டி எடுங்க அனிஸ்திஷ்யா இல்லாமல் இருந்தா பரவாயில்ல அதை விடவா வலிச்சிர போது அவ சொன்ன வார்த்தைங்க ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள் காலையில பத்து மணிக்கு வருது அனிஸ்தீஷியா மூன்று நாள் மயக்கத்தில் இருக்கிறாள் மூன்று நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா அவ மலையேறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன ஜாலியாயிரு பரவாயில்ல என்ன போச்சு இப்போ ஒரு கால் தானே மலை மலையேறணும்னு சொன்ன ஏறலாமா அழூரா அந்த வார்த்தை கேட்டு என்னமாம் கிண்டல் பண்றியா எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டன அவ பேசுறா ஏமாமா கிண்டல் பண்றியா அப்ப அவர் சொல்றாரே எவரெஸ்டே ஏறலாம் எவரஸ்ட் ஏறதுக்கு ரெண்டு கால் தேவை கிடையாது ஒண்ணு போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் பதிமூன்று மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மலையேறன சொல் என்ன செய்யும் இப்ப நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே எதை தேடி வந்திருக்கிறோம் நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில் என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது தோழமைகளை அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது நான் ஒரு அதிசய குண்டை வீசவா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்து சுத்திட்டு வரும் பாருங்க முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இந்த சொல் மட்டும் எனக்கு பதினைந்து வயதில் புரிந்திருந்தால் இந்த வார்த்தை மட்டும் எனக்கு இருபது வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலயத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும் திரளாக கூடியிருக்கிறோம் நாம் இதோ இந்த காலம் எக்ஸாமினேஷன் காலம் டென் பிளஸ் டூ பிளஸ் ஒன் நைன் எயிட்டு இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான் கள்ளக்குறிச்சியில் முந்தா நேத்து படித்தாதான் உருப்பட முடியுமா படி படிக்கல நான் வேலை செஞ்சா வாழ முடியாதா இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான் நான் அவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் நான் ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என் பேச்ச தொடங்குறேன் ரொம்ப சுலபம் எது தெரியுமா பேசுறதுங்க ரொம்ப சிரமம் எது தெரியுமா ஏன்னா இருக்கிற எழுதும்போது படிக்கும்போது இருக்காது யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆழ்கிறார்கள் நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ் பேசிட்டு போறவங்கெல்லாம் பேச்சாளர் இல்லை போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர் சிந்தனை அப்படி போடணும் நான் ஏன் படிக்கணும் நான் ஏன் கேட்கணும் நல்ல சொற்களை நல்ல சிந்தனைகள் என்கின்ற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்போ ஒற்றை வார்த்தையில் சொல்கிறேன் படித்தாதான் எது படிக்கணுன்றது தெரியுது எது கூடாதுன்னு தெரியுது நான் சாதாரணமாக ஒரு பத்து வருஷமா சொல்றேன் சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்றேன் எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்க உங்க மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க அரபி வச்சுக்கோங்க சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க சீனம் வச்சுக்கோங்க ஹீப்ரூ வச்சுக்கோங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது மிதிச்சிட்டீங்க நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டுருக்கு மிதிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா அந்த மொழியில் கெட்ட வரத்தை எழுதி போட்டிருக்கு தெரியாதுல்ல வாசிச்சாதான தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்ல கீழ்ச்சி குப்பை தொட்டியில் போடுறதுன்னு அதனால தான் சொல்றேன் படியுங்க வேண்டும் எதை பின்பற்றக்கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படியுங்க நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா நாங்கள்லாம் வந்து ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர்கள் பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றோம்ல பெரிய சிந்தனையாளர்கள் பேச்சாளர்கள் அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர் ஸ்பீக்கரான பயிற்சி இல்லையே ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன் சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள் மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள் உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும்ங்க புத்தன் சொல்கிறான் புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க நடக்காதபடிக்கு புத்தன் காட்டிய வழியில் உங்களை அவன் புத்தனை என்கிறான் நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்வான் புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம் இதுதான் புத்தன் அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே நீ கொரோனால பாஸ் பாஸ் பண்ண பத்தாவதா பதினோராவதா இல்லைப்பா கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் பட் நீ இல்லைப்பா அந்த பிள்ள ஓகே அதான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்கள் அந்த டைமில் எழுதலை அது சின்ன குழந்த எத்தனாவதுக்கு தம்பி படிச்சிட்டு இருந்தால் கொரோனா டைமில் டென்த்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன் இப்போது ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன் டென்த்தில் எழுதலை ஏங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி சொல்றாங்க இருபது நாள் அவ்வளவுதான் ஊரடங்குன்னு அப்புறம் எக்ஸ்டென் பண்ணிட்டே போயிட்டாங்க இந்த பிள்ளைங்களும் எக்ஸாமே எழுதல இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா ப்ளஸ் ப்ளஸ் டூ ஒன் அது டென்த்து ஹாஃப் மார்க் நான் பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன் எத்தனை பேர் ஹாஃப் எழுதுகின்ற பொழுது இதுதான்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதினீங்க அப்படி எழுதணவன் ஜெயிச்சான் அதில் தோத்தவன் தோத்தான் படிச்சிரு காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது அதை நான் நினைவுபடுத்துகிறேன் போர் நடந்து முடிந்திருக்கிறது போர் கைதிகள் நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறார்கள் அதில் ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறதுல விருப்பம் இல்லை அவன் நேரா வந்து முகமது நபி கிட்ட கேட்குறான் என்ன விடுதலை செய்யுங்க முகமது நபி கேட்டார் நீ போர்க்கைதி உன்னை விடுதலை செய்ய முடியாது நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை சரி என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும் நான் என்னை விடுதலை செய்யுங்கள் சரி பகரமாக ஏதாவது குடு விடுதலைக்கு ஏதாவது கொடு கொடுத்துட்டு போ நீ போட்டிருக்கிறிய அங்கி அதை கொடுத்துட்டு போறியா இல்லை அதை கொடுத்துட்டேனா நடுங்கி நான் செத்து போவேன் நான் எப்படி பயணம் செய்வேன் முடியாது முடியாது என்றவுடன் சரி உன் கையில் சாப்பாடு ஏதாவது அதை கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன் என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது யாரோ பேசுறாங்க அவங்களுக்கு சொல்லு நீங்க போன் இல்லாமே பேசலாம் சார் அவங்களுக்கு எனக்கே கேட்டுச்சேன் பகரமாக ஏதேனும் கொடுத்து விட்டு போ என்றால் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்னுடன் முகமதி உ ஒரே ஒரு கேள்வி கேட்டார் படித்திருக்கிறாயா ஆம் சீன தேசத்திற்கு போய் படித்திருக்கிறேன் சரி என் மக்களுக்கு அதை சொல்லி கொடுத்துவிட்டு அதன் கூலியாக விடுதலை பெற்று கொண்டு போ பலனை தரும் தலபுல் இல்மி ஃபரீதத்து நலா குல்லி வ முஸ்லிமத்தின் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்படுத்தியிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்பதனை கடமையாக்குகிறேன் என்று சொன்னார் முகமது நபி கல்வி கற்றது ஒழுகு கல்வியை கற்றுக்கொள் வாழ்க்கையில் அது எப்பொழுது தேவைப்படும் என்று தெரியாது அதனால் என் உயிரானவர்களே படித்துக் கொள்ளுங்கள் இந்த ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திங்க யூடியூப் அதெல்லாம் சரி யூடியூப்னால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க யூடியூப்பில் வந்துடும் நான் என்ன சொல்கிறேன் வரைக்கும் என்னை இதில் தானே பார்த்துருக்குறீங்க இன்றைக்கும் இதில் தான் பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன்ல கேட்டு தான் போங்களேன் எவ்வளவோ பேசுகிறேன் எத்தனையோ டிவியில் வருது இது உங்களுக்காக தானே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர் உங்கள் ஒவ்வொருவருக்குமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் உங்களோடு என்னுடைய அறிவு பூர்வமாக உங்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் அதனால் சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனம் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்துக் கொண்டிருந்தேன் எதை வேண்டுமானாலும் படியுங்க அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை பொருளை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் இரண்டரை கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார் எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது சாதாரணமான பிரிப்பரேஷன் இல்ல அது இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் எத்தனையோ மந்திரிமார்கள் எல்லோருடைய அந்த கருத்தும் அதற்குள்ளே இருக்கு இந்திய நாட்டிற்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடத்தில் பார்த்து தேர்வை பற்றி பேசுகிறார் மூணு விஷயத்தை சொல்றேன் அவர் பதினெட்டு விஷயம் பேசியிருக்கார் நீங்க போய் தேடிக்கோங்க அது பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை மூன்று விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பெற்றோரை பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார் உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைன்னு பாரத பிரதமர் சொல்றாருங்க நான் ஒரு ஆசிரியராக அதை வரவேற்கிறேன் என் பிள்ளை ஸ்டேட் ஃபஸ்ட்டு தெரியுமா நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து மொத்தம் பிள்ளைங்க மூணு வகை ஒன்று நல்லா படிக்கும் புத்திசாலி அடியே வாங்காது தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகை என்னை மாதிரி மகேஷ் மாதிரி படிக்கும் படிக்கும் பாஸ் பண்ணிவிடும் ஃபெயில் ஆகாது சரியாடா தம்பி நல்லா ஆடும் பாடும் பேசும் கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம் திறமசாலி இது ரெண்டும் நம்ம வீட்டில் இருக்காது மூணாவது ஒன்று ஒன்று இருக்குது புளிமூட்டன்னு பேர் அதுக்கு அதான் நம்ம வீட்டில் இருக்கோம் எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க படி 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 நான் ஒன்று சொல்லட்டுமா நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த ரெண்டு பேராக இருக்காங்கல்ல அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க சும்மா தான் இருப்பான் அவன் உங்களெல்லாம் இருப்பான் ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான் அவன்தான் இந்த ரெண்டு நிர்வகிக்க போற நிர்வாகி அவன் படிச்சுட்டு தான் இருப்பான் அவன் படிக்கிறானா அவனிடத்தில் சொல்லுங்கள் படித்துக்கொள் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ற பஸ் பிடிக்கிற மாதிரி படிக்கிறது கரெக்டா பிடிச்சிடணும் பஸ் விட்டிங்கன்னு வச்சுக்காங்களே ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது நிற்கும் போது பிடிச்சிடணும் காலம் இருக்கின்ற பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள் புத்தகத்தை பற்றி ஒரு பத்து ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால் இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும் இது இவர் பேசினா எப்படி இருக்கும் இது அவர் பேசினா எப்படி இருக்கும் தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர் நீங்க அரசியல் பேசலைன்னா

பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள் இதுக்கப்புறமாவும் ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் என்று இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள் நான் என்பது என் சுயம் என்பது என் சுய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது அது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வாசல் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும் எந்த புத்தகமாக இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு புத்தகத்தை பார்த்தேன் ஒரு பத்து நாள் இருக்கும் ஒரு பையன் கேட்குறான் அம்மா கதை சொல்ல அம்மா கதை சொல்ல அம்மா கேக்குற எந்த கதைடா சொல்ல நான் பட்ட கதையை சொல்லவா நான் படாத கதையை சொல்லவா யாருக்குத்தான் பட்ட கதை பிடிக்கும் பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள் அம்மா ஏதாவது கஷ்டத்தை பற்றி சேப்ப பார்த்தாலும் உங்க அப்பா இப்படி பண்ணார் உங்க அம்மா இப்படி பண்ணாங்க கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதும்மா ஜாலியா இருமா சொல்றீங்களா இல்லையா பிள்ளைகள் கேட்டார்கள் பட்டக்கதை வேண்டாம் அம்மா படாத கதை சொல் படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன் வளர்ந்த ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்ட கதையை எழுதினான் எழுதியவன் பெயர் தேவி பாரதி அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர் வழிப்படுவோம் அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது படித்துக் நற்றினை பதிப்பகம் போட்டிருக்கிறதாம் நான் தேடினேன் இங்கே இல்லை என்றார்கள் நாளை மதியம் வரப்போகிறதாம் வாங்கிக் கொள்ளுங்கள் சின்ன புக்கு தான் ரொம்ப வேலை எல்லாம் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லவா புத்தகத்தை எல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது வாங்கிறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான் யாரால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும் இப்ப என்னை அழைத்து இருக்கிறீர்கள் என் நேரத்திற்கு தான் எல்லாம் என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கறேன் அதே ஸ்டேட்மெண்ட்டை தெரியுமா ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையில அம்மா கையை நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன் தடுமாறாமல் உயிர் சேதம் இல்லாமல் யாரையும் பயமுறுத்தாமல் யாருக்கும் பணிந்து போகாமல் யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான் சில பேர்கிட்ட கேட்டாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் ஒரு நூலகம் கட்டுவேன் காந்தி பெரியார் பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் புத்தகம் பத்தி கேட்கும் போது தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள் புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தகப்புழு உறங்குகிறது பெற்றன் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய பெரிய அப்பா மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டின் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அழியுங்கள் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார் குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு ஒவ்வொரு படமும் நடிக்க கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் நூறு டாலருக்கு புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின் ஒரு குழந்தைக்கு தம்பி அழகா சொல்லிச்சு ஒரு குழந்தையோடு இருக்கிறீங்க இன்னொரு குழந்தை பெற்று எடுத்துட்டு போங்கன்னு அப்படி தானேப்பா வாங்கிட்டு போங்கிறது அது என்னன்னு தெரியலீங்க புக்கை மட்டும் யாராவது ஃப்ரீயாக வாங்கினாங்கன்னா கோவமாகவும் வருவாங்க எனக்கு ஃப்ரீயாக எப்படிங்க கொடுப்பாங்க புக்கை இப்போ கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன் அந்த பதிப்பாளர்களை எப்பா ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் காவு கேட்குது காசு கொடுத்து வாங்கி படிங்க கடனா மட்டும் யாருக்குமே கொடுத்துறாதீங்க என் ஃப்ரெண்டு சொன்னா என் கிட்ட வாங்கின புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான் தான் நான் தந்துடுறேன் அப்படின்னு வாங்குவாங்க நான் தரம உயிரே போனாலும் புக்கு வாங்கி தருவேனே தவிர நான் படிக்கிற புத்தகத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லை போட்டோ வேணாம் எடுத்துட்டு போ ஜெராக்ஸ் வேணாம் எடுத்து தரேன் புக்கு தர மாட்டேன் உங்ககிட்ட பழைய புக்கு ஏதாவது இருந்தா கொடுங்களேன் ஏன் தெரியுமா புத்தகம் என்பது படித்து தூக்கி போடுவதல்ல அதனால் நியூஸ் பேப்பரா படித்து கொண்டே இருப்பதுதான் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்க கேட்டப்பட்டபோது போது புத்தகங்கள் தான் என்றார் மார்டின் லூதர் கிங் நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன் ரெண்டு விஷயம் சொன்னார் பகத்சிங் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னாரு புக்கு படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை யார் வாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் என் தலை சிறந்த தோழன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியர் சீசர் ஆ இதுல எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த ஆள் பேரு டெஸ்கார்ட்டஸ் சிந்தனை பாருங்களேன் புகழ் பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் பேசுறது மட்டும்தான் இல்லை டெர்கார்டஸ் என்கின்ற ஒரு மாபெரும் ஞானி உலக வரை படத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார் டிராவல் பண்ணணும் நூலகத்துக்குள்ள போடா இன்னொன்னு ரொம்ப நல்லா இருக்குது போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொடங்கு சால் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின் உண்மையான வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை உடலுக்கு எப்படி நிறைய பேர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்போங்க இங்கே உள்ள நோய் இருக்கும் அதுக்கு மருந்தே கிடையாது சிக்மெண்ட் ஃப்ராய்டு உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு பழங்காலத்தில் மகாபுருஷர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் மாசே எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை வாசிக்க 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 என்று சொல்லி சொல்லி போயிருக்கிறார்கள் என்றால் வாசிப்பதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கத்தானே செய்கிறது இந்த நம்ம பிரதம மந்திரி சொன்ன ஒரு வார்த்தை விசிட்டிங் கார்டு இருக்குல்ல இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்குது பெற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கும் மனசில் வச்சுட்டு போங்க ரெண்டுத்தையும் பெற்றோர்களே பிள்ளைகளை படுத்தவுடன் தூங்க பழக்கங்கள் ஒன்னாவது தூங்குதா என்ன அவங்களுக்கே தூக்கம் வருது இன்னொரு விஷயம் சொல்கிறார் ரீல்ஸ் பார்க்காதீங்க யாரு பாரத பிரதமர் கள்ளக்குறிச்சியில் நேற்று அந்த குழந்தைகிட்ட கேட்டு மேடம் எனக்கு வழி சொல்லுங்க ஒரு நிமிஷத்துல இதை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரீல் பார்க்க தொடங்குறேன் அப்படி எடுத்து பார்க்கும்போது போது ஒரு நாள் ஆயிடுது ஒன் அவர்ல முடிஞ்சு போயிடும் கிளாஸ் உட்காடுறேன் பத்து மணிக்கு உட்காந்தேன் சாயந்தரம் அஞ்சு மணி பார்த்தா தான் ஆயிடுச்சு வாசிக்க முடியல இங்க இன்னைக்கு யாராலையும் கேட்க முடியல இந்த சகோதரி இந்த நாட்டின் மீது இந்த மக்களின் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் என் மக்களே பண்பாட்டை வளர்த்து பொழுதுபோக்கை குறைத்து கொள்ளுங்கள் என்டர்டைன்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க கல்ச்சரை வளர்த்து காட்டுங்க நான் வாய் வாய்க்கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு படிப்பு தான் படிப்பு தான் சொல்லி முடிச்சுட்டு போய் அப்படி உக்காந்தங்க கல்ச்சரல் ஆரம்பிச்சது எந்த ஸ்கூல்ன்னு சொல்ல மாட்டேன் எட்டாம் கிளாஸ் வந்துச்சு பாட்டு பா மதனி அன்னக்கொடி எட்டாம் கிளாஸ் ஆடுது சரி ஒன்பது என்ன ஆடுது லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்க் நான் என்ன சொல்கிறேன் திரையில் ஆடிகிட்டு போங்களா இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா டீச்சரும் பேரண்ட்டும் சேர்ந்து ஜிமிக்கி கமல் ஆஹா ஜிமிக்கி கமல்ன்னு ஆடுறோம் ஸ்கூல்ஸில் அதனால் தான் சொல்லுகிறேன் படியுங்கள் படிச்சா தெரியும் தப்பு நடக்குதுன்னு எது எது என் அம்மாவுக்கு வயசு எழுபத்தி ஒன்பது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி வெளியில போகும்போது எங்க அம்மா கண்ணாடி வச்சிருக்கோம் எங்க அம்மா படிக்காததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கிடையாது படிச்சது உலகத்தை படித்தது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுன்னு படித்தது புருஷனை படித்தது பன்னெண்டு வயசு எனக்கு எங்கள் அப்பா வேலையை விட்டார் அஞ்சு பிள்ளைங்க அப்பா கவிஞர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கவிஞர்களை இப்படி வெளியில் இருந்துட்டு ஜாலியாக ரசிக்கலாம் சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது அஞ்சு பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது கஷ்டம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூட்சம தெரிஞ்சு போச்சு அப்பா சம்பாதிக்கிறதோட முக்கியம் ஐந்து குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருப்பது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு அப்படி வளர்த்து எடுத்தா எங்களை வெளியில வந்து ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க இன்னைக்குங்க அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும் செருப்பு போடும் பொழுதே கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில கிளம்பும்பாங்க ஏன்னா ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும்னா எதுவும் விலகி இருக்கக்கூடாது எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில் அனுப்புகிறீர்கள் எனக்கு என்னங்க வயசு எங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு கல்ச்சர் பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் இல்லை கல்ச்சர் கலாச்சாரம் சொல்லிவிட்டு அம்மா சொன்னாங்க பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் என்ன மேக்கப் போட்டியா இல்லைம்மா மை போட்டம்மா கொஞ்சம் பேச போறியா ஆமாம்மா எங்கே இடத்த சொன்னேன் கேமரா இருக்குமா ஆமாம்மா ஓ கேமரா இருக்குங்கிறதுனால மேக்கப்லாம் பண்ணிட்டு போறியா அழகா இருக்க சரி போ நல்லா வா ஆனால் ஒன்று மட்டும் வச்சுட்டு போ பர்மனண்டாக ஒரு கேமரா உனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது அது முன்னால் அழகா இரு கடவுளை சொல்கிறாங்க பர்மனண்டாக ஒரு கேமரா இருக்கும் நான் ஏதோ ஒன்று படித்து கொண்டேன் படிங்க எங்கேயும் கங்காணி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் கள ஒழிந்தாரே என்கிறார் திருமூலர் எதை படித்தால் எந்த இடத்தில் எங்கே ஜெயிப்போம் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்ளுங்கள் படிச்சாதாங்க தெரியுது முன்னால ஆள் தாங்க தெரியுது படிச்சாதான் தெரியுது இல்ல இது பாம்பு இல்ல இது பன்னி எருமை இல்ல இல்ல சிங்கம் இல்ல இல்ல வேட்டைக்கு புறப்பட்ட புலி தெரியுதுங்க படிச்சா படிக்கலைன்னா ஒண்ணுமே தெரியாது கல்வி கற்று ஓஷோ சொல்கிறான் கற்றுக்கொண்டே இரு மனிதன் தான் விலங்குகளை விட மாறுபட்டவன் விலங்குகள் கற்றுக்கொண்டு பிறக்கின்றன மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான் கடைசி வினாடி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பது கற்றல் அந்த கற்றலை எப்படி நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தம்பி கிட்ட கேட்டேன் நிறுத்தல தான் புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கு வெறும் கல்லூரியிலோ படிப்பிலோ அல்லது வகுப்பறைகளிலோ படித்துக் கொள்வதல்ல படிப்பு எப்பொழுதுமே ஆன்ல இருக்கிறதுக்குல்ல நான் ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேர்கின்ற வார்த்தைகள் எப்படி புரிந்து போகுதுன்னு பாருங்க நான் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன் சூட்சமான ஒரு விஷயம் தெரிஞ்சது தர்த்தரம் இருக்கலாம் தர்த்தரம் புத்தி இருக்கக்கூடாது இப்படி ஒரு புக்குங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படிச்சிட்டேன் என்னமோ ஒன்று உள்ளே போகுது நான் உங்களுக்கு அதை கடத்துறேன் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தான் ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசை அப்படி தூக்கி போட்டான் அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டா அது சாக்கடையில் விழுந்துருச்சு ராஜா கவலையாயிடுச்சு திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடானா திரும்பி போனா அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான் ஏ தேடாத தேடாத இந்தா வெள்ளிக்காசை வச்சுக்கோன்னு வெள்ளிக்காசை இந்த கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவன் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான் ராஜா சொன்னார் நிறுத்த சொன்னே உனக்கு இது பத்தலையா இந்த ஒரு ஒரு தங்க காசு தங்க காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் அதிலேயே கைப்பட்டு தேடிட்டு இருந்தான் ராஜா எப்போடா நீ அதை நிறுத்துவ இல்லை இல்லை இருங்க வரேன் ஒரு நிமிஷம் ராஜா பேசிகிட்ருக்கான் இவன் சாக்கடையில் இருக்கான் சரி வா உன்னை நான் ராஜா ஆக்கிறேன் அப்படின்னா என் பாதி ராஜ்யம் கொடுத்துட்றேன் அதில் இந்த சாக்கடை பகுதி வருமானு நான் இந்த புத்தி என்ன பண்ணுவீங்க மனம் இருக்குல்ல அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும் வேறு எதனாலும் கழுவப்படாது அறிவினால் ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும் அதனால் தான் படிக்க வேண்டும் ஒரு சொல் சொல்லவா இவங்க சொன்னாங்க இல்லையா இந்த சொல்ல நல்ல நல்ல சொற்களா பார்த்து சொன்னான் தம்பி எல்லாமே நல்ல சொல்லாக வந்து கேட்குது ஒரு சொல்லுங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிஞர் அவங்க ஒய்ஃப் குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு உடனே அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க நாமக்கல் கவிஞர் அந் அவர் சொல்லிட்டாரு நான் கட்டிக்க மாட்டேன் ஏழு வருஷமாக அந்த பொண்ணு காத்திருக்கு கட்ட மாட்டேன் உன்னோட தான் வாழ்க்கை ஏழு வருஷத்தில் கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டாங்க நீங்கள் இப்போ கட்டிக்க போகிறீங்களா இல்லையா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உடனே ஒரே வார்த்தை கேட்டார் நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்திய கட்ட அன்றைக்கி நைட்டே சேர்த்துட்டாங்க அவங்க நேச்சுரல் டெத் சொல் அழிச்சிரும் சொல் சாகடிச்சிரும் மனைவி மீது காமம் கொண்டு போகிறான் ஒருவன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாவ இந்த ஆளோட இருக்க முடியாதுன்னு புயல்லாம் கடந்து போறான் மலை மேல இருக்க அந்த பொண்ணு வீடு மலையெல்லாம் ஏறுறான் வேர்களை புடிச்சிட்டு ஏறுறான் அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேர்ல பாம்புன்னு அழுக்கான மனதோடு அப்படி நின்னு கண் மனைவியை பார்க்கும்போது மனைவி சொன்னா என் மேல வச்சிருக்கிற இந்த காமத்தை பக்தியா மாத்தி நீ ராமா ராமாங்கிறிய அவன் மேல வெய்ய அப்படின்னு சொன்ன போது துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை சொல் இப்படித்தான் வந்து சேர்கிறது எந்த சொல் நம்முடைய கதவை தறக்கும்னு தெரியாது நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கூடாது குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களா மனைவிமார்கள் இருக்கிறார்களா தங்கை அக்கா இருக்கிறாளா அம்மா அப்பா இருக்கிறாங்களா வயதானவங்க இருக்காங்களா கவனம் நான் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை அதை தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து என் வாழ்க்கை என் வாழ்க்கையாகவே இல்லை நான் வந்து ரொம்ப கவனமாக எப்போவுமே பாசிட்டிவான சொல் தான் சொல்லுவேன் நெகட்டிவான சொற்கள் சொல்வதில்லை ஏனென்றால் எனக்கு தெரியும் இந்த பிரபஞ்சம் சொற்களை கவனிக்கிறது பேசுகின்ற சொல் எங்கேயும் காணாம போகாது ஒரு சுத்து சுத்தி நம்ம வரும் கவனம் ரெண்டு நாய் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருந்திருக்கிறாரு நான் இப்படி சொல்றேன் ஓஷோ சொல்வாருங்க புத்திசாலிகளுக்கு கதைகள் புரிவதை விட ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்ற பாமரர்களுக்கு கதைகள் சீக்கிரமாக புரிகின்றன அது ஒன்றுமே தெரியாதுன்றாங்களா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க மனிதர்களை படித்திருப்பார்கள் அரசியலை படித்திருப்பார்கள் பொருளாதாரத்தை படித்திருப்பார்கள் சமூகத்தை படித்திருப்பார்கள் படித்தவர்கள் அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஏட்டையும் சேர்த்து படிக்கிறோம் அவ்வளவுதான் ரெண்டு நாய் வச்சிட்டு இருந்தான் ஒருத்தன் அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் டெய்லி வாக்கிங் போவான் இந்த பணக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருடன் ரொம்ப நான் ரோஸு காட்டுறேன் என்னது இது நேராக சொன்னே உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா ஆ ஏன் வீட்லையா ஆமாம் முடிஞ்சா திருடிப்பார் போயிட்டான் மூணு நாள் கழித்து காலையில் கதவு தட்டுறான் திறந்தா திருடேன் பெட்டியை எடுத்து திறந்து முன்னால் போகிறேன் இதெல்லாம் உன் பொருளாக பாரு ஆமாம் இதெல்லாம் நேற்று நைட்டு உன் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன் சும்மா என்ன என் என் தகுதியை காட்டுறதுக்காக இருந்தால் உந்து தான் எனக்கு வேணாம் இல்லை இல்லை நீ சொல்லிட்டு தான் போனேன் நான் தான் ஜாக்கிரதையாக இல்லை இது நீ சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லிட்டேன் இந்த இடத்துக்கு எனக்கு வேணாம் தேங்க் யூ சார் அப்படின்ட்டு போனான் பாருங்கள் போனவனை நிறுத்தினா இதுதான் எனக்கு உங்களுக்குமான செய்தி போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான் எல்லாம் சரி இந்த ரெண்டு பெரிய நாயை எப்படி சமாளிச்ச ரெண்டும் ஜெர்மன் ஷெப்பர்டு கடிச்சா கால் கிலோ எப்படி சமாளித்த விசுவாசமான நாய் ஏழு எட்டு வருஷமாக அவன் சின்ன கப்லேருந்து நட வளர்க்குறான் எப்படி சமாளிச்ச திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான் மனசில் வச்சுக்கிட்டு போங்க யாருக்கிட்டேயும் பகிராதீங்க உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ மட்டன் சிக்கன் தானே போடுவேன் ஆமாம் மூணு நாளாக கவனித்தேன்னு என்ன போடுறேன்னு நான் மத்தி மீன் போட்டேன் சரி போயிட்டேன் போயிட்டான் கதவை மூடி ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு நாயும் செல்வந்தர் என்ன பண்ணார் தெரியுமா சாஸ்டாங்கமாக அந்த ரெண்டு நாய்க்கால்லேயும் உழுந்துட்டார் உழுந்து சொன்னார் மன்னிச்சு கேடா தம்பிகளா அப்பா தப்பு பண்ணிட்டேன் உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பத்தியா வெளியில் யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா நீங்கள் நன்றி இல்லாமல் நடத்துகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன்டா என்னை மன்னிச்சிருங்கடான்னு ஓன அழுதுருக்காருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த இடத்துல அந்த ரெண்டு நாய் உட்காந்துட்டு இருந்ததுல அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நாயை நகரவே இல்லை எங்கேயுமே ஒன்று ஒன்பது நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ஒன்று பதினோரு நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு ரெண்டும் செத்துருச்சு மூணாவது நாள்ல இருந்து கெஞ்சிரர் அப்பா தப்பா சொல்லிட்டேடா பரவாயில்லடா மனசுல பற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் என்ன வார்த்தை பேச வேண்டும் யாரிடத்தில் என்ன வார்த்தை பேசக்கூடாது என்று புரிந்து போகிறது மற்றபடி இருக்கின்ற பொழுது பலியாகி போகிறோம் பலியாகாமல் இருப்பதற்கு படிக்கணும் பீகார் இருக்குல்ல அங்க பழங்குடியினர் கிட்ட பேசப்படுற ஒரு ஒரு கதையை சொல்றேன் நான் படிக்கிறேன் தொடர்ந்து படிக்கிறேன் உங்களுக்கு கடத்துவதற்காக உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வெளிச்சம் வருவதற்காக ஒரு விஷயத்தை கடத்துறதுக்காக சொல்றேன் புறாவை பார்த்து முதலாளி புறா அதாவது வேட்ட இலந்து எல்லாரையும் அந்த புறா யாருக்கடா ரொம்ப பயப்படணும் அந்த புறா சொல்லிச்சான் வேட்டக்காரன் இருக்கான்ல குறி வைக்கிறானே அவனுக்கு தான் பயப்படணும் அவங்க அம்மாட்ட கேட்ட உன் பையன் சரியாக சொல்கிறானா ஆமாம் குறி வைக்கிற வேட்டக்காரனுக்கு பயந்து இருக்கணும் தலைவர் சொன்னாரா குறி வைக்கிற வேட்டக்காரன் ஒருத்தனை தான் கொல்லுவான் குறி வைக்க தெரியாத வேட்டக்காரனுக்கு பயந்துருங்க நமக்கு தான் குறி வைக்கிறான்னு தெரியாமலேயே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போ செத்து போவோம் பழங்குடியினரில் சொல்லுகின்ற விஷயம் ஒரு அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு புரிந்து போகின்ற பொழுது நாம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து வேறொரு திசைக்கு நகர்கிறோம் படிக்கணும் சொல்றோம்ல இன்னொரு விஷயம் சொல்ற பர்வீன் சுல்தானா இதை சொல்றேன் நேற்று நான் படித்தது வேறு அதே வாக்கியத்தை இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு வித்தியாசமான புத்தி வந்து சேர்கிறது அதனால படிக்கணும் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்பேன் அந்த ஸ்டேட்மெண்ட் புரிய மாட்டேங்குதுங்க நேத்து ஒரு மாதிரியா புரியுது படிக்க படிக்க இன்னைக்கு வேற மாதிரியா புரியுது நான் ஒரு அர்த்தம் எல்லாருமே சொல்லுங்க எனக்கு எப்பொருள் தெரியுதுல்ல எல்லாருக்கும் அர்த்தம் தெரியுதா யார் எதை சொன்னாலும் எதை பார்க்கணும் எதை எதை கவனிக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனுடைய உண்மை தன்மை அப்படிங்கிற சொல் ரொம்ப ரஃபா இருக்கேப்பா இந்த தம்பிக்கு புரியுற மாதிரி சொல்லு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்கு இங்க இருக்குது தெரியுது எனக்கு ஆனா சொல்ல தெரியல ஆனா தெரியுது அப்படி இல்லை நான் இப்ப சொல்றேன் பாருங்க இதுவரைக்கும் இருந்த அறிவு புரிதல் கொஞ்சமாவது மாறுபடுதான்னு பாருங்க இப்போ பாருங்க ஒருத்தன் குடிச்சிட்டு கீழே கிடக்கிறான் சாக்கடையில் சின்ன பையன் ஒருத்தன் சாராய் கடைக்கு சாராயை வாங்க போறான் கீழே கிடக்கிறவன் சொல்றான் குடிக்காத சாக்கடையில் இருக்கிறவன் தம்பி என்ன சொல்லுவான் நீயே குடிச்சிட்டு கிடக்குற உனக்கு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குது அப்போ அவன் கீழே விழுந்தவன் சொன்னான் என்னை விட யோகியதமானவங்க வேற யார்ரா இப்படி நாசமாக சாக்கடையில் கிடக்கிறேனே என்னை விடவா வேற ஒருத்தன் சொல்லிட முடியும் நீ குடிக்காதன்னு இப்போ புரியுதா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் யார் யார் இருந்தாலும் கிண்டல் செய்யக்கூடாது கிண்டல் செஞ்சீங்கன்னா உங்களை கூப்பிட்டு பேச வைப்பேன் நான் நீங்கள் ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சரியா என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறது இல்லை பாருங்க அக்பர் அவையில் அவையில் உட்கார்ந்து இருந்தான் அந்த பீர்பல் பீர்பலை அழைத்துக் கொண்டு அக்பர் ஒரு தனியறைக்கு போனார் தனியறையில் உட்கார்ந்து கொண்டு அவர் தவம் செய்தார் நான் தியானம் செய்கிறேன் சரியாக செய்கிறேனா பார் என்றார் தப்பு தப்பா செய்வதை பீர்பல் பார்த்தான் பார்த்து கொண்டிருந்தான் இப்படியே தவம் செஞ்சுட்டே இருந்தால் இவர் பைத்தியம் இருந்து காவலாளி வெளியில ஓடி வந்தான் வெளியில ஓடி வந்த உடனே அக்பரை கைது என்றான் பீர்பல் காவலாளி நின்றான் என்னை கைது செய்ய சொன்ன பீர்பலை கைது என்றான் அக்பர் உடனே பீர்பலை கைது செய்தான் காவலாளி காவலாளிக்கு இந்த குரல் தெரிந்திருந்தது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் யார் எதை சொல்கிறார்களோ அதை பல நேரங்களில் கேட்க வேண்டும் சில நேரங்களில் அந்த விஷயங்களை யார் சொல்ல வேண்டுமோ அவர் சொன்னால் மட்டுமே கேட்க வேண்டும் என்ற இரண்டாவது பொருள் புரிகின்ற இடமாக இது எனக்கு மாறுகிறது சிந்தனைகளை நீங்கள் தேடிக்கொண்டே கொண்டே செல்லுகின்ற பொழுது இப்போ கூட புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல இப்போ சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது எதையாவது சீண்டனும் எதையாவது பார்க்கணும் இந்த இந்த விஷயங்கள் இன்றைக்கு நிறைய பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன பரவலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பில் இருக்கின்ற நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு அந்த பொறுப்பிலே நின்று வளர வேண்டும் என்றால் சில ஞானங்களை நீங்கள் பெற வேண்டும் என்னுடைய தாயார் மிக சூட்சமான ஒரு சொல்ல சொல்லிட்டு போனாங்க அது அப்படியே நான் உங்களுக்கு கடத்துகிறேன் கிருஷ்ணன் ஏன் எங்கள் அம்மா மகாபாரதம் பார்ப்பாங்க கிருஷ்ணன் ஏன் சூதாடவில்லை தெரியுமா சுல்தானான்னு எங்கிட்ட கேட்டாங்க ஏன் சூதாடலை எனிபடி தப்புன்னு தெரிஞ்சதானையா தப்புன்னு தெரியும்ல அப்போ தர்மனை விட விளையாட விட்டாரு அது கிடையாது கிருஷ்ணனுக்கு தெரியும் சூது ஆடுனா கடவுள் ஜெயிக்க மாட்டார் சகுனி தான் ஜெயிப்பான் என்று கிருஷ்ணனுக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் சூது ஆடாதீங்க ஒருபோதும் அதில் கடவுள் ஜெயிப்பதே இல்லை தான் கடவுள் சூதாடுவதில்லை சகுனிதான் ஜெயிப்பான் என்னதான் இருந்தாலும் சகுனி தான் ஜெயிப்பான் இந்த சொல் இருக்குல்ல இந்த சொல் என்னை வந்து சேருகிறது நான் சில நேரங்கள் அலர்ட் ஆகிறேன் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் பணிவு இருக்குல்ல படிச்சாதான் தெரியுதுங்க பணிவோட இருப்பது ராஜ தகுதி திமரா இருக்கிறது ராஜகுணம் அல்ல அது லீடர்ஷிப் ஒரு குவாலிட்டி அவ்வளவுதான் அதுவே சர்வர் குவாலிட்டி கிடையாது எங்கே பணிய வேண்டுமோ அங்கே பணிந்து கொள்ள வேண்டும் எங்கே பணிய பணியாமல் இருக்க வேண்டும் என்கின்ற புத்தி இருக்கல இது இரண்டையும் புரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கொரோனா எவ்வளவு சின்ன வைரஸ் எவ்வளவு எவ்வளவு சின்ன வைரஸ் அது ரொம்ப குட்டியில நுண்ணுயிரி தானே எவ்வளவு பயந்தோம் எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்போ எதுக்கு பயப்படணுமோ எதற்கு பயம் கூடாதோ அதற்கு பயம் கூடாது ஆனால் எதற்கு புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டு அங்கே பணிவாக இருந்து கொள் என்று படித்தால் தெரிகிறது எல்லாம் நமக்கே நமக்குள்ளாகவே எல்லாம் தெரியும் என் பையன் கிட்ட நான் சொன்னேன் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சு அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வாடான்னு இருபத்தி மூணு வயசு அவன் அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா இன்றைய இளைஞர்களுடைய பதில் தான் அவன் சொன்னான் எல்லாம் இதுலேயே கிடைக்குதுமா அவன் வெளியில் போய் சுற்றி காபி குடிச்சிட்டு நான்கு பேரை பார்த்துட்டு பேப்பர் படிச்சுட்டு வரானே அது கிடைக்குமா இதில் அந்த அனுபவம் கிடைக்குமா இந்த பேச்சை நீங்கள் இதில் உட்கார்ந்து இதில் கேட்கலாம் இப்படி உட்கார்ந்து கேட்கின்ற அனுபவம் கிடைக்குமா இதைத்தான் இந்த விஷயங்களைத்தான் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அதற்காகத்தான் படிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆர்க்யூமெண்ட் பண்றாங்கல்ல என் வீட்டில் வேலைக்காரமா சொல்லிச்சு என்னை பார்த்து என் பொண்ணு வாயாடுறமா அதுக்கு உங்களை பேச்சாளர் ஆக்கிரலான்னு பாக்கிறமா வாதாடனும் பேச்சாளர் ஆக முடியாது சண்டைக்காரங்களா நாங்களா சண்டைக்காரங்க கிடையாது அப்படி நினைக்கிறவர்கள் தோற்கிறார்கள் எட்டு கோடி பேர்ல ஆறு கோடி பேர் பேசுறாங்க பேச்சாளர்கள் ஆயிரம் பேர் தானே அதில் உங்கள் மனசில் நிற்கிறது பத்து பேர் தானே அப்போ ஆறு கோடி பேர் பேசுகிறாங்க பத்து பேர் தான் பேச்சை ஆழ்கிறார்கள் இந்த வித்தியாசம் தெரிய வேண்டும் என்றால் இது அல்ல அது வேறு என்கின்ற விஷயம் தெரிய வேண்டும் என்றால் பாருங்க ஜெயகாந்தன் சொல்ற ஒரு வார்த்தை உங்க ஆழமான மனசை உலுக்கிறோம் பாருங்க பிள்ளைகள் சாக கூடாது ஜெயகாந்தன் எழுதுறான் பிள்ளைகள் சாக கூடாது அது மிக துயரமானது ஆனால் அதைவிட துயரமானது அந்த குழந்தைகள் கதைகளில் சாவது என்கிற படிச்சாதானே தெரியுது படிச்சுக்கிட்டே போது ஒரு குழந்தை அந்த அந்த குழந்தைத்துக்குள்ள செத்துருச்சு அவ்வளவுதான் அதற்காகத்தான் சொல்கிறோம் படித்தால் நாம் அந்த அந்த விஷயங்களுக்கு நம்மை நாம் சுற்றி கொள்கிறோம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஒரு புத்தகங்க நான் படிச்சுட்டு சுந்தரராமசாமி சார் எழுதினது படிச்சுட்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒன்றும் செய்யாமல் அசையாமல் உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் அவ்வளவு பாதிப்பு ஜோடி குரூஸ் என்னுடைய ஆழிச்சூழ் உலகு படிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து உட்காந்துருந்துருக்கேன் பன்னெண்டு பதினெட்டு மணி நேரம் உட்காந்துருந்துருக்கேன் நான் சொன்னால் உனக்கேன் கோபம் வருகிறது அப்படின்ற ஒரு தொகுப்பு தந்தை பெரியாருடைய தொகுப்பு என்னை அப்படி பிடுங்கி போட்டிருக்கு எனக்கு அறிவர் அம்பேத்கர் யா பாராளுமன்றத்தில் பேசினது முப்பத்தி நான்கு தொகுதிகள் முடிஞ்சா கடந்துருங்க படிச்சு அக்கினி சிறகுகள் கடந்துருங்க பார்ப்போம் சத்திய சோதனை கடந்துருங்க முழு குரான படிச்சிருங்க பார்ப்போம் பைபிளை படிச்சிருங்க ஃபுல் பைபிள் குரல் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரலையும் படிச்சிருங்க பார்ப்போம் கம்பராமாயணத்தினுடைய பன்னிரெண்டாயிரம் கண்ணிகள் பொருளோட படிச்சு புரிஞ்சிருங்க பார்ப்போம் படித்தால் என்னென்ன விஷயங்கள் உங்கள் தகுதிக்கு தெரிகிறது என்றால் நீங்கள் பெற்ற பிறவியினுடைய பலன் இருக்குல்ல அது ஏழே பிறவிக்குமான ஒரு பலனை நீங்கள் கற்ற கல்வியினால் பெறுகிறீர்கள் அதனால் படித்து கொள்ளுங்கள் விஷயங்கள் நமக்கு எப்படி புரிஞ்சு போகுதுன்னு பாருங்க சமீபத்தில் யாரோ ஒருத்தர் ஏதோ பேசிட்டு தான் போறாங்க வெறும் சொல் தான் எனக்குள்ள ஒரு ஒரு பிம்பமே வருது ஒரு கழுத ஒன்று இருந்துச்சா நம்ம எல்லாரும் கழுத கழுதைன்னு திட்டுவோம்ல கோவம் வந்தால் சீ கழுத அப்படி ஏங்க திட்டுறோம் கழுதன்னு எனக்கு இந்த கதை படித்த அப்புறமா தான் தெரிஞ்சுது எனக்கு பல நேரங்களில் தெரியாது ஆமாம் பூ இந்த வீடும் என்னதுங்க அது ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா ஏன் சொல்கிறோம் இந்த உலகத்திலே எட்நூறு வருஷம் வாழற ஒரே ஜீவராசி ஆமை கடலை திமிங்கலத்தை விடவும் அதிக தூரம் பயணம் செய்கின்ற பிராணி ஆமை ரொம்ப தான் நீந்தாது நீரோட்டங்களில் கலந்து நீந்து கொண்டு போகும் திசை அறிவு அதிகம் இருக்கின்ற பிராணி யானையை பத்தி சொல்லவா யானையினுடைய எல்லா உறுப்புகளையும் நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுக்கலாம் கண்ணை மட்டும் எடுக்க முடியாது உங்க கண்ட்ரோல்கே வராது கண்ணு அதனுடைய ஆறா எவ்வளவுன்னு கணிக்கவே முடியாது உங்களால கஜமிருகம் சாதாரணமானது இல்லை இந்த இந்த அறிவெல்லாம் கையில் இருக்கும் பூமின்னு ஒரு புக்கு தியோடர் பாஸ்கரன் எழுதியிருக்கார் முடிஞ்சா சாரஸ் பறவையை பற்றி சொல்றார் அவர் நரியை பற்றி சொல்றார் நரி இருக்குல்ல தன் இணை ஒரே இணையோட தான் வாழும் என செத்துருச்சுன்னா அது இணை இல்லாமல் தானும் செத்து போகும் நரி நரி வேறு இணையோடு சேராது விஷயங்களை வாசிக்கின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்குள் வெளிச்சமாக வந்து சேர்கின்றன பாருங்க ஒரு கழுதை இருந்துச்சா அந்த கழுதை நிறைய வயிறு நிறைய புல் சாப்பிட்டுருச்சு காட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருக்குது காட்டில் வந்து புளியை பார்த்துருச்சு கொஞ்சம் பயந்துருச்சு ஆனால் வயிற்றில் புல் இருக்குல்ல அதனால் திமிர் வந்துருச்சு அது நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் அப்படின்ச்சு ஆ என்ன சாப்பிட்டேன் புல்லு நான் புல்லு சாப்பிட்றது இல்லை எனக்கு தெரியுமே ஆனால் புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன்ச்சான் பயந்து போய் ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ கலர் அப்படின்ச்சான் நான் புல்லு சாப்பிட மாட்டேன் ஆனால் க்ரீன் கலர்னு எனக்கு தெரியும் நான் ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் பிச்சிருச்சு ஒன்று கொண்டு சண்டை சிங்கத்துக்கிட்ட போச்சு பஞ்சாயத்து சிங்கம் கூப்பிட்டுச்சான் கழுதை என்னடா பஞ்சாயத்து சார் நான் சாப்பிட்ற புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார் இவன் புல் சாப்பிடவே மாட்டான் சார் அந்த புல்லு கலர் ப்ளூ சார் நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் சார் எனக்கு தெரியும் சார் நீயும் புல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு சார் என்ன கலர் சார்ன்னு கேட்டுச்சான் கழுத சிங்கம் என்னடா இவ்வளோ கடகடன்னு பேசிட்ட இப்போ என்ன சொல்கிற நீ நான் சாப்பிட்டா புல்லு ப்ளூ சார் இந்த புளியை வாய் முடிக்க சொல்லுங்கள் டேய் சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன் சாப்ப என்ன கலர்டா ப்ளூ எந்த காட்டில் இந்த காட்டில் தான் சரி ப்ளூ தான் போ சார் என்கிட்ட ஆர்கியூ பண்ணானே இவனுக்கு எதாவது தண்டனை கொடுங்க சார் ஏய் புலி அஞ்சு மாசத்துக்கு பேசக்கூடாது நீ பட இது ஜாலியாக கழுத போயிடுச்சு புலி நின்று திரும்பி பார்த்து கேட்டுச்சான் நான் நீ தந்த தண்டனை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா நீ ராஜா காரணத்தை சொல்லு நான் நியாயத்தை தானே பேசினேன் நம்ம எவ்வளோ நாள் அப்படி நியாயத்தை பேசி தண்டனை வாங்கியிருக்கோங்க வீட்டில் நியாயத்தை பேசுவோங்க அநியாயமாக பேச ஒன்று கூட பிறந்தது அப்பா அதை கொஞ்சுவார் முன்னாலேயே கொஞ்சுவார் நியாயமா பேசுற நமக்கு சொல் எனக்கு நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேங்க அதில் பெரியவங்கன்ற மரியாதை இல்லாமல் என்ன பேச்சு அப்புறம் என்ன பெரிய பொண்ணுங்கிற மரியாதை நம்ம சின்ன பிள்ளைங்களோட விளையாடிட்டுருக்கிற எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நடுவில் நான் அதுங்களோட பேசினாலும் திட்டு இதுங்களோட பேசினாலும் திட்டு புளி கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கிருச்சு அறிவில்லை உனக்கு அஞ்சு மாதம் பேசக்கூடாது போகணும் எனக்கு எதுக்கு தண்டனை சொல் க்ரீன் கலர் தானே ப்ளூ கலர்னு அது சொல்லுதுங்கிறதுனால நீ பொய்யா சொல்லிட்ட ஆர்கியூ பண்ண என்ன போய் நீ இது பண்ணுற நான் சத்தியத்தை தானே சொன்னேன் ஏ இப்படி பேசுகிறல்ல அமைதியார் உனக்கு ஏன் தெரியுமா இந்த தண்டனை அது கழுத நீ புத்திசாலி மிருகம் கணக்கில் சூப்பராக நீ இருந்தனா தான் சொல்லுவாங்க உன்னை எல்லாரும் அவங்க மனிதர்கள் நல்ல வீரமாக இருந்தால் வீரத்தில் புலியும்பாங்க புலின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்ப ஏன் எனக்கு தண்டனை கொடுத்த கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதான் உனக்கு தண்டனை போ கழுதைகளுடன் ஆர்குமெண்ட் செய்யாதீர்கள் ஏன்னு சொல்றேன் கழுதை குணம் என்ன தெரியுமா தான் எதை நம்புதோ அதை மாத்திக்கவே மாத்திக்காது எவ்வளோ சொன்னாலும் திருந்தாது யாராவது திருத்த வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மாட்டை வச்சுட்டு அது பாட்டு கெட்டி வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதனால அதுங்களோட ஆர்கியூவே பண்ணக்கூடாது தீர்ப்பு தான் எழுதணும் இப்படி படிச்சங்க ஒரு விஷயத்த யார்கிட்ட ஆர்கியூ பண்றதை யார்கிட்ட ஆர்கியூவ் பண்ணக்கூடாது அப்போதானே தெரியுது நமக்கு பல வேலைகள் பல நிலைகளில் நம்முடைய புத்தி எங்கே எல்லாம் போகிறது எங்கேயெல்லாம் மாட்டப்படுகிறது எங்கேயெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் யாருக்கு எங்கேயெல்லாம் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதனை கல்வி அறிவு எனக்கு தருகிறது கல்வி அறிவினுடைய உச்சபட்சத்தில் சொல்லுகிறேன் இதில் வடநாட்டில் நாம் சேவல் சண்டை நடத்துகிறோம்ல அப்படி பட்டுக்குருவி சண்டை நடக்குவோமா ஒரு கதை படித்தேன் பட்டுக்குருவி சண்டையில் ஒரு லட்சம் ரூபா அவங்க ஒரு பட்டுக்குருவி கலராக இருக்குமா அதுக்கு நவாபுகள் தான் வளர்ப்பாங்களாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அப்படி ஒரு சண்டை நடக்குமா பல லட்சம் ரூபா காசு போடுவாங்களாம் பட்டுக்குருவிக்கு பார்க்குற ஆட்கள்லாம் யாருன்னா ஐஎஃப்எஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் எங்கள் ஐயா மூசா ராசா பத்மபூஷன் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் எழுதின புக்கில் அதை சொல்கிறார் நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் அங்கே பட்டுக்குருவிகள் சண்டையை பார்த்தேன் அங்கே ஜெயித்த குருவிக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தந்தார்கள் அப்புறம் அதுக்கு தங்க கூண்டு கொடுத்தாங்க அதுக்கு வந்து ஒரு போர்வை கொடுத்தாங்க நிறைய மாலைகள் அணிவிச்சாங்க அது அப்படி நடந்து கம்பீரமாக அதுக்கு தங்க கூட்டுக்குள்ளே போயிடுச்சு தோற்றக்குருவிக்கு என்ன தண்டனை தெரியுமா வாசக பெருமக்களே தோற்றக்குருவி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் பந்தயத்தில் இனிமேல் கலந்து கொள்ளக்கூடாது என்பது தண்டனை அது மட்டும் அல்லாமல் அதனுடைய கொண்ட இருக்குல்ல அதை அறுத்துருவாங்களாம் பட்டுக்குருவினுடைய கொண்டை அறுத்துட்டு அதை வெளியில் பறக்க விட்டுருவாங்களாம் அந்த கதையை அவர் அப்படி முடிக்கிறார் அந்த கட்டுரையை அவர் அப்படி முடிக்கிறார் ஊசாராசா ஐஏஎஸ் நான் ஜெயித்த குருவிக்காக வருத்தப்படுகிறேன் தோற்றக்குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு எதை இழந்து நாம் எதை பெறுகிறோம் அறிவு வருகின்ற பொழுதுதான் தெரிகிறது அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற பிற எவ்வளவு சொல்கிறான் வள்ளுவன் கல்வி என்பதுதான் நமக்கான கடைசி ஆயுதம் என் தமிழ் உறவுகளை இன்றைக்கு இந்தியா மற்ற மாநிலங்களை காட்டிலும் சுயமரியாதையில் முந்தி நிற்கிறது என்றால் அது கல்வி நிலையில் தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் அது நிற்கிறது அதனால்தான் பாரதி சொன்னான் தமிழ்நாடு என்றாலே கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த கல்வி அறிவை மேன்மேலும் பெருகிக் கொள்வோம் பெருக்கிக் கொள்வோம் படிக்க படிக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க படிக்க படிக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுது நான் சொல்லிட்டு போயிடுறேன் முப்பதே செகண்ட்ல என் பேச்ச முடியுது சிட்டுக்குருவிங்க நான் ஆக்சுவலாக பார்த்தா சிட்டுக்குருவி தான் எல்லாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே கிடையாது சிட்டுக்குருவி தான் ஆனால் படிக்க படிக்க சிறகு விரிஞ்சுதா சிறகு விரியும் போது சிறகு பார்த்தனா என்ன நானே அடையாளம் கண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளின்னு படிச்சிட்டேன்ல பிஹெச்டி வரைக்கும் படித்தேன் எங்கேயும் ஃபெயிலானதில்லை எதை படிச்சனோ அதை முழுமையா படித்தேன் கல்விதான் ஒரே ஆயுதம் நமக்கான 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 சுயத்தை மரியாதையை செல்வாக்கை நமக்கான புகழை நமக்கான பதவியை நமக்கான பயணத்தை தருவது கல்வி மட்டும்தான் அதற்காக படிங்க தானுங்க அம்பேத்கர் படிச்சார் படி அப்படின்னாருங்க சொன்னார் அவரு படி கப்பல் கப்பல்ல வாங்கி இந்த லண்டன் மாநகரத்தின் இந்த நூலகத்திலே எல்லா நூல்களையும் படித்த முடித்த இரண்டு பேர் ஒருவர் காரல் மார்க்ஸ் ஒருவர் அறிவர் அம்பேத்கர்னு இன்னைக்கும் எழுதி போட்டிருக்கிறான் நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு தந்தை இல்லையா பெரியார் சொல்றாரு படி படி முன்னோன் சொல்வதற்காக அல்ல உன் புத்தியை பயன்படுத்து உன் புத்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுன்னு நான் சொன்னேன்ல நான் சிறகை விரித்த பொழுது வானம் எனக்கு வசப்பட்டது நான் இன்றைக்கு சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் என் தமிழ் நெஞ்சங்களே விழுப்புரம் சார்ந்த என் தமிழ் உறவுகளே சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவோ கிளியோ சிட்டுக்குருவியோ அல்ல நீங்களும் ஒரு ராஜாளிதான் என்பதனை உணர்வீர்கள் வாருங்கள் சேர்ந்து பரப்போம் வானம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க